भगवते वासुदेवाय भगवद्गीतै अध्यायं तम्बोदावद् श्लोकम् ययेनं वेत्ति हन्तारं यश्चैनं मन्यते हतम् उभौ तौ न विजानीतो नायम् हन्ति न हन्यते यः यवनुवन् ये येनम् इन्द आत्मावै वेत्ति अरिभवर् हन्तारम् कोल्भवन् यः यवनुवन् च मेलुम् ஏனம் இந்த மன்யத்தே எண்ணுகிறான் ஹதம் கொல்லப்படுகின்றது உபௌ இருவருமே தௌ அந்த ந இல்லை விஜாநீதா அறிவு ந என்றுமில்லை அயம் இந்த ஆத்மா ஹந்தி கொலை செய்வதோ ந இல்லை ஹன்யத்தே கொல்லப்படுவதோ மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஷில பிரபுபாதவர்கள் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் சம்ஸ்தாபக ஆச்சாரியர் மொழிபெயர்ப்பு ஜீவாத்மாவை கொல்பவனாக நினைப்பவனும் கொல்லப்படுபவனாக நினைப்பவனும் அறிவில்லாதவனாவான் ஏனெனில் ஆத்மா கொலை செய்வதோ கொல்லப்படுவதோ இல்லை பொருளுரை உயிர்வாழியின் உடலை கொடிய ஆயுதங்களை கொண்டு போதும் உடலின் உடலிலுள் இருக்கும் ஜீவாத்மா கொல்லப்படுவதில்லை என்பதை அறிய வேண்டும் எவ்வித ஜட ஆயுதத்தாலும் கொல்ல முடியாதபடி ஆன்மீக ஆத்மா மிகவும் சிறியது இது பின்வரும் ஸ்லோகங்களில் தெளிவு பெறும் ஆத்மாவின் உண்மை நிலை ஆன்மீகமயமானது என்பதால் அது கொல்லப்படக்கூடியதன்று கொல்லப்படுவது அல்லது கொல்லப்படுவதாக நினைக்கப்படுவது உடல் மட்டுமே இருப்பினும் இக்கருத்து உடலை கொல்வதை எவ்விதத்திலும் அங்கீகரிக்கவில்லை மாஹிம்சியாத் சர்வபூதானி எவருக்கும் ஒருபோதும் தீங்கு செய்யாதே என்பது வேதவாக்கியம் ஆத்மா அழிவதில்லை என்ற கருத்து மிருகவதையை ஊக்குவிப்பதல்ல அதிகாரமின்றி கொலை செய்வது வெறுக்கத்தக்கதும் நாட்டின் சட்டத்தாலும் கடவுளின் சட்டத்தாலும் தண்டனைக்கு உரியதும் ஆகும் அர்ஜுனனோ தர்மத்தின் அடிப்படையில் போரில் ஈடுபட்டுள்ளான் மனம்போன போக்கில் அல்ல ஓம் அஜான திமிராந்த ஜானாஞ்சனாக தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா नमा ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनि नाम्नि नमस्ते सारस्वते देवे गौरवाणी उपचारिणे निर्विशेष शून्यवादि पाश्चात्यदेशतारिणे जय श्रीकृष्णचैतन्यप्रभुनित्यानन्दश्री अद्वैतगदादर्शी वा सती गौरभक्तवृन्दा हरे कृष्णा हरे कृष्णा कृष्णकृष्णा हरे 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 राम हरे राम 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 हरे हरे ययेनं वेत्ति हन्तारं निश्चैनं मन्यते हतम् उभौ तौ न विजानीतो नायं हन्ति न அந்நியதே இரண்டாவது அத்தியாயம் பகவத்கீதை ஆஹ் இந்த அத்தியாயத்துல பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு நமது உண்மையான அடையாளம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பத்தி விளக்கமாக உபதேசத்தை கொடுக்கிறார் ஆஹ் நாம் இந்த உடல் அல்ல உடல் தற்காலிகமானது உடலுக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நித்தியமான ஆத்மா அப்படிங்கிற விஷயத்தை பகவான் பல கோணங்கள்ல இருந்து இங்க விளக்கம் கொடுக்கிறார் இந்த ஸ்லோகத்திலையும் பகவான் சொல்ற விஷயம் என்னன்னா ஆஹ் உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜீவாவா ஜீவாத்மாவிய நாம் ஆஹ் நமக்கு அழிவு கிடையாது ஒட்டுமொத்த சனாதன தர்மம் வேத தர்மம் என்பது இதை அடிப்படையாக கொண்டதுதான் சனாதன தர்மத்தின் அடிப்படை என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும்னா இந்த விஷயத்த நாம தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் சனாதன தர்மம் என்ன கூறுகின்றது இதுல இருக்கும் அத்தனை சடங்குகளும் அத்தனை கோட்பாடுகளும் அத்தனை வழிபாட்டு முறைகளும் பல விதையா பல பாதைகளும் எல்லாத்துக்கும் அடிப்படையாக திகழும் இந்த விஷயம்தான் அதாவது உடல் வேறு நாம் வேறு உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நித்தியமான நிரந்தரமான அழிவற்ற ஆத்மா தான் என்னுடைய அடையாளம் உடல் ஒரு அஹ் எந்திரம் ஒரு மிஷின் அப்படின்னு பகவத்கீதையில் இன்னொரு இடத்துல கிருஷ்ணர் சொல்றார் யந்திரா ரூடானி மாயையா வேற ஒரு உதாரணத்தையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கொடுத்து உடல் வந்து ஆடையை போன்றது எப்படி ஒரு மனுஷன் பழைய ஆடைகளை நீக்கிவிட்டு புது ஆடையை அணிந்து கொள்கின்றான் அணிந்து கொள்கின்றானோ அது போல நாம் அனைவரும் பழைய உடல்களை விட்டுவிட்டு புதுசாக ஒரு உடலை ஏற்று ஏற்றுக்கொள்கிறோம் அந்த தான் மரணம் என்று நாம் சொல்கிறோம் இதுல இருந்து என்ன தெளிவா இருக்குதுன்னா நமது அடையாளம் என்ன நாம் யார் அப்படிங்கிற விஷயம் பகவத்கீதையில ரொம்ப தெளிவாக நாம புரிஞ்சுக்கணும் ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் அனைவருமே இந்த உலகத்தில் இந்த சிருஷ்டியில் இந்த படைப்பில் நிரந்தர சந்தோஷம் நிரந்தர அமைதி நிரந்தர திருப்தி இதை எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா எல்லாருக்குமே அதுதான் வேணும் யாருமே துக்கத்தையோ நஷ்டத்தையோ ஆஹ் பிரச்சனையோ தேடி போறதில்லை எல்லாருமே எல்லோருமே நிரந்தர ஒரு சந்தோஷம் வேணும் அளவற்ற சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படின் அப்படின்னு தான் எல்லோருமே எதிர்பார்க்கிறோம் அதுக்காகத்தான் நாம் உழைக்கிறோம் அதுக்கு இந்த உலகத்துல எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படியாவது எனக்கு நிரந்தர சந்தோஷம் கிடைக்காதா நிரந்தர அமைதி கிடைக்காதா அளவற்ற ஒரு இன்பத்தை என்னால் அனுபவிக்க முடியாதா அப்படின்னு தான் நம்ம நாட்டிலையும் சரி சரி மேற்கத்திய நாடுகளிலும் சரி எல்லோரும் அந்த கொள்கையை அடிப்படையாக வைத்துத்தான் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கடினமாக ஆனால் தவறான ஒரு ஞானத்தின் அடிப்படையில் அப்படிப்பட்ட ஒரு உழைப்பு நாம் தேடுற நிரந்தர சந்தோஷத்தை நிரந்தர அமைதியை நமக்கு கொடுக்க முடியாது ஏன் அப்படின்னு கேட்டா உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆத்மா நான் இந்த உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆத்மாவாகிய நான் இன்ப துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவன் நான் தான் த எக்ஸ்பீரியன்சர் ஆஃப் பெயின் அண்ட் பிளஷர் உடலுக்குள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சுகத்தையும் துக்கத்தையும் துக்கத்தையும் இன்பத்தையும் துன்பத்தையும் மானத்தையும் அவமானத்தையும் வெப்பத்தையும் குளிரையும் அனுபவிப்பவன் நான் பாடி இஸ் நாட் த எக்ஸ்பீரியன்சர் உடல் அனுபவிப்பவன் கிடையாது உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நான் எனது அடையாளம் அஹ் சுக துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்ப நான் நித்தியமானவன் அப்படிங்கிற கருத்தை தான் பகவத்கீதையில இங்க கிருஷ்ணர் சொல்றேன் அப்போ நான் நித்தியமானவன் அப்படின்னு சொன்னா அப்ப நித்தியமான சந்தோஷம் நித்தியமான திருப்தி நித்தியமான அமைதியை நான் எப்படி அடைவது அதற்கு நித்தியமான செயல்களை நாம் செய்ய வேண்டும் இப்பொழுது தற்போதைய சூழ்நிலையில் இது உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவருமே உடலுக்கு சுகம் கொடுக்கக்கூடிய செயல்களில்தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் உடல் சுகம் எனது சுகம் அப்படிங்கிற தவறான கருத்தின் அடிப்படையில் அனைவரும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் உடலுக்கு சில விஷயங்கள் இன்பத்தை கொடுக்கலாம் அதை நாம் புலனின்பம் என்று சொல்கின்றோம் கண்ணுக்கு சில விஷயங்கள் அஹ் அழகாக தெரியலாம் காதுக்கு சில ஓசை ஒரு குறுக்கிட்ட ஒலி ஒலி மியூசிக் ரொம்ப அஹ் இனிமையாக தோன்றலாம் நாக்குக்கு சில விஷயங்கள் சுவையாக இருக்கலாம் அப்படி இந்த புலன்களுக்கு பல விஷயங்கள் இன்பத்தை கொடுக்கலாம் இந்த புலன் இன்பம் என்னுடைய இன்பம் அல்ல இது வெறும் உடலுக்கு கொடுக்கக்கூடிய சுகங்கள் தான் உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நித்தியமான நிரந்தரமான அழிவற்றவன் நான் அப்ப அழிவற்ற எனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்க முடியும் எந்த மாதிரி செயல்களில் நான் ஈடுபட்டால் நாம் தேடிக்கொண்டிருக்கும் நிரந்தர சந்தோஷம் நிரந்தர அமைதி நிரந்தர ஒரு இன்பத்தை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் அதற்கு விடையும் பகவத்கீதையில கொடுக்கப்பட்டுள்ளது அப்ப ரெண்டு விஷய ரெண்டு விஷயங்களா இதை பிரிக்கலாம் உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நித்தியமான ஆத்மா இன்னொன்னு உடல் அப்ப உடலுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய சிறு சில செயல்கள் இருக்கு ஆத்மாவுக்கு திருப்தி கொடுக்கக்கூடிய சில செயல்கள் உண்டு அப்ப இதுக்கு ஆன்மீக செயல்கள் இதற்கு ஜட செயல்கள் மெட்டீரியல் ஆக்டிவிட்டி ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி ஆத்மாவுக்கு திருப்தி கொடுக்கக்கூடிய செயல்கள் ஆன்மீக செயல்கள் உடலுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய செயல்கள் ஜட செயல்கள் பௌதீக செயல்கள் அப்ப இந்த ஜட செயல்கள் உடலுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய செயல்களை நாம் ரெகுலேட்டடா தான் வைத்துக் கொள்ள வேண்டும் ரெகுலேட்டட் என்றால் ஒரு வட்டத்துக்குள் தான் அதை நாம் செய்ய வேண்டும் அதை அதிகரித்தால் அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது மாறாக பிரச்சனையில்தான் கொண்டு போய் விடும் உதாரணத்துக்கு நாக்குக்கு ஒரு ஒரு பொருள் சுவையாக இருக்கலாம் நாக்குக்கு சுவையாக இருக்கே அப்படிங்கிற காரணத்துக்காக அதை அதிகமாக நாம் ஏற்றுக்கொண்டால் அது நமக்கு ஏதாவது ஒரு உடல் பிரச்சனையில தான் கொண்டு போய் முடியும் இதே மாதிரி உடலுக்கு சுகம் இன்பம் அடிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே ஒரு அளவோடத்தான் நாம் செய்ய வேண்டும் அளவை மீறினால் அது நமக்கு ஏதாவது ஒரு துக்கத்தையோ துன்பத்தையோ தான் கொண்டு கொடுக்கும் இப்ப இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆத்மாவாகிய நான் என்னுடைய ஆசை என்ன அளவற்ற சந்தோஷம் வேணும் அப்படின்னு அந்த அளவற்ற சந்தோஷம் உடலுக்கு இன்பம் கொடுக்கக்கூடிய செயல்கள்ல நமக்கு கிடைக்குமா கிடைக்காது ஏன்னா ஒரு பக்கம் எனக்குள்ள அளவற்ற சந்தோஷம் வேணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு ஆனா உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்த அளவற்ற அளவுல என்னால செய்ய முடியாது சாப்பிட்றதோ உறவு கொண்டாடுறதோ மத்த எந்த ஒரு உடலும் உடலோடு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருக்கலாம் அதை அளவோடத்தான் நான் வைத்துக் கொள்ள வேண்டும் அளவை மீறினால் அது எனக்கு துக்கத்தை தான் கொடுக்கும் இது நடைமுறையிலே நமக்கு எல்லாருக்குமே அனுபவம் இருக்கு ஆனா மனசுக்குள்ள அளவற்ற சந்தோஷம் வேணுமே அப்படிங்கிற ஏக்கம் இருக்கு ஒரு பக்கம் ஆசை இருக்கு அளவற்ற இன்பத்தை அளவற்ற சந்தோஷத்தை நான் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை ஏக்கம் மனசுல இருக்கு விருப்பம் நமக்கு இருக்கு ஆனா உடல் மூலமாக உடலுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய செயல்கள் மூலமாக அந்த அளவற்ற சந்தோஷத்தை நம்மால் என்னைக்குமே அனுபவிக்க முடியாது ஆன்மீக செயல்களில் நாம் ஈடுபட வேண்டும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்ப ஜட செயல்கள் ஆன்மீக செயல்கள் ஆன்மீக செயல்களால் மட்டும்தான் நாம் அளவற்ற சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் ஜட பௌதீக உடல் சம்பந்தப்பட்ட செயல்களை அளவோடத்தான் நாம் செய்ய வேண்டும் அளவை மீறினால் அது நமக்கு துக்கத்தை தான் கொண்டு ஆஹ் கொடுக்கும் இது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்ப உடல் வேற ஆத்மா வேற உடல் தற்காலிகமானது ஊழலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆத்மாவாகிய நான் அளவற்ற சந்தோஷத்தை அளவற்ற இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றுதான் இந்த உலகத்தில் நாம் அனைவரும் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனா அந்த அளவற்ற சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறதா கிடைக்கிறது இல்லை யாராவது இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஒரு பணக்காரனா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய ஒரு அரசியல்வாதியா இருக்கட்டும் எவ்வளவு செல்வாக்கு உடையவராக இருக்கட்டும் எவ்வளவு பெரிய மனுஷனாக வேணா இருக்கட்டும் இந்த உலகத்துல நான் அளவற்ற சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு யாராலாவது முன் முன் வந்து சொல்ல முடியுமா யாராலையும் அப்படி சொல்ல முடியாது அளவற்ற சந்தோஷம் வேணும் அப்படிங்கிற ஆசை வேணா மனசு மனசுல இருக்கலாமே தவிர ஆனா ஒருத்தர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி எவ்வளவுதான் அவர்கிட்ட பணம் இருந்தாலும் சரி எவ்வளவுதான் செல்வாக்கு இருந்தாலும் சரி எவ்வளவுதான் அவர் சமுதாயத்துல சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும் சரி அளவற்ற சந்தோஷத்தை யாராலும் இந்த ஜட செயல்களால உடலுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய செயல்களால யாராலும் அனுபவிக்கவே முடியாது எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தாலும் அவரால் எவ்வளவு சாப்பிட முடியும் அளவற்ற ஆஹ் உணவை அவரால் சாப்பிட முடியுமா முடியாது வேற ஏதாவது ஒரு உடம்புக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஏதாவது ஒரு செயலை அவருக்கு ரொம்ப பிடிச்ச செயல் அளவற்ற ஒரு ரீதியாக அதை செய்ய முடியுமா செய்ய முடியாது அவருக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படம் அதை பத்தாயிரம் தடவை பார்க்க முடியுமா முடியாது அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சினிமா பாட்டு அத இருபதாயிரம் தரம் கேட்க முடியுமா கேட்க முடியாது ரெண்டு தடவை கேட்கலாம் மூணு தடவை கேட்கலாம் நாலு தடவை கேட்கலாம் பத்து தடவை கேட்கலாம் அதுக்கப்புறம் அது சளிச்சு போயிடும் அது போர் அடிக்கும் வேற ஏதாவது புதுசா வேணும் அப்ப ஜட சம்பந்தப்பட்ட செயல்கள் உடல் சம்பந்தப்பட்ட செயல்கள் உல உடலுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதை அளவோடுதான் வைத்துக் கொள்ள வேண்டும் அளவை மீறினால் அது நமக்கு பிரச்சனையை தான் கொடுக்கும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை தான் கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்காது ஆனா அளவற்ற சந்தோஷம் வேணும் அப்படிங்கிற விருப்பம் மட்டும் நம்ம மனசுல இருக்கு அப்ப அந்த அளவற்ற சந்தோஷம் அளவற்ற இன்பம் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டா ஆன்மீக செயல்களில் நாம் ஈடுபட வேண்டும் இதுவே பகவத்கீதையில் கிருஷ்ணன் நம்ம அனைவருக்கும் கொடுக்கிற உபதேசம் அந்த உபதேசத்தெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல நமது அடையாளம் என்ன அப்படிங்கிறத பகவான் நிலைநாட்டால் தெளிவுபடுத்துறது நாம் யார் நமது அடையாளம் என்ன என்பதை நாம் முதல் தெரிந்து கொள்ள வேண்டும் உடல் நமது அடையாளம் கிடையாது உடல் என்பது ஒரு ஜட வஸ்து உயிரற்ற வஸ்து இப்ப கூட இந்த உடம்பு ஒரு உயிரற்ற வஸ்துதான் உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் உயிர் வாழி நான் நான் வேற எனது அடையாளம் வேற உடல் வேற ரத்தம் சதை எலும்பு இது மூணும் சேர்ந்த ஒரு மாமிச பை தான் இந்த உடல் இந்த மாமிச பையிற்குள் நான் நித்தியமான அழிவற்ற நிரந்தரமான ஆத்மாவாகிய நான் இந்த உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் சுக துக்கத்தை துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் நான் எதுக்கு ஆசைப்படுறேன் அளவற்ற சந்தோஷம் வேணும் இந்த அளவற்ற சந்தோஷத்தை நாம எப்படி அனுபவிக்க முயற்சி பண்றோம் புதுசு புதுசா ஏதாவது சுவையான நாக்குக்கு சுவையான ஒரு பொருளை சாப்பிட்டு நமக்கு அளவற்ற சந்தோஷம் கிடைக்காதா அப்படின்னு நாம எல்லாரும் எதிர்பார்க்கிறோம் உலகமெல்லாம் சுத்தி வந்து அமெரிக்கா பிரான்ஸ் யூரோப் ரஷ்யா லண்டன் ஆஸ்திரேலியா உலகமெல்லாம் போய் சுத்தி பார்த்தா அந்த அளவற்ற சந்தோஷம் கிடைக்காதா அப்படின்னு நாம எதிர்பார்க்கிறோம் உறவுகள் மூலமாக பல நண்பர்கள் பல பல உறவுக்காரர்கள் மிகவும் நமக்கு அன்பு பாசம் கொடுக்கக்கூடிய உறவுக்காரர்கள் எல்லாம் இருந்தால் அந்த அளவற்ற சந்தோஷம் கிடைக்காதா அப்படின்னு நாம் எதிர்பார்க்கிறோம் இன்னைக்கு சோஷியல் மீடியாலாம் வந்தப்புறம் ஃபேம் என்னுடைய பெயர் எல்லா இடத்துலையும் எல்லோருக்கும் தெரிய வந்து என்னுடைய இமேஜ் எல்லா இடத்துலையும் பரவி என்னை பற்றி எல்லாரும் புகழ்ந்தால் அந்த அளவற்ற சந்தோஷம் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு நாம் எதிர்பார்க்கிறோம் இந்த எந்த ஒரு விஷயமே ஜட செயல்கள் உடல் சம்பந்தப்பட்ட செயல்கள் எதுவா வேணா உணவா இருக்கலாம் உறவா இருக்கலாம் என்னுடைய இருக்கலாம் பதவியா இருக்கலாம் சக்தியா இருக்கலாம் எதா வேணா இருக்கட்டும் உடல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமே முதல்ல அளவற்றதாக அதை செய்ய முடியாது கொஞ்சம் அதிகரிச்சாலும் அதை நம்ம பிரச்சனையிலதான் கொண்டு போய் நம்மள சேர்க்கும் உதாரணத்துக்கு பெரிய பெரிய பிரபலமான நபர்கள் சமுதாயத்தில் மிகவும் எல்லோருக்கும் தெரிந்தவர்கள் பிரபலம் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர்கள் அவங்களால வந்து வீட்டை விட்டு சில நேரங்களை வெளியில கூட போக முடியாது நிம்மதியா நாம எல்லாரும் வேணா ஒரு சைக்கிளோ ஒரு பைக்கோ ஒரு காரோ எடுத்துட்டு ஆட்டோ எடுத்துட்டு ஒரு ரோட்ல போகலாம் ஒரு பொருளை வாங்கிட்டு வரலாம் ஆனா சில இப்ப மிகவும் சமுதாயத்தில் பிரபலமாக இருக்கிறவர்கள் அவர்களால நினைத்தபடி சமுதாய சமுதாயத்துல நடமாட முடியாது எங்கே போனாலும் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் அவரை தொடர்ந்து பின்வருவார்கள் அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு அது மட்டும் இல்ல இந்த இந்த மாதிரி எந்த ஒரு உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் எதுவாக உடலுக்கும் மனசுக்கும் புத்திக்கும் நம்மளுடைய அங்காரத்துக்கும் இன்பம் அளிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா வேணா இருக்கட்டும் அது என்னைக்குமே நம்மளுடைய ஆத்மாவுக்கு திருப்தியை கொடுக்காது ஏன்னா நாம ஆத்மா நாம உடல் அல்ல உடல் வேற நான் வேற உதாரணத்துக்கு கார் ஒரு வண்டி இருக்கு ஆட்டோமொபைல் இருக்கு ஆட்டோமொபைலுக்குள் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் ஆட்டோமொபைலுக்கு பெட்ரோல் போடுறதுனால என்னோட பசி தீர போறது இல்லை அதே மாதிரி உடலுக்கு நாம் எவ்வளவுதான் போஷாக்கு அளித்து மனசுக்கோ புத்திக்கோ அகங்காரத்துக்கோ எவ்வளவுதான் உடலுக்கு பராமரிப்பு போஷாக்கு கொடுத்தாலும் உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிரந்தரமான நித்தியம நித்தியமான ஆத்மாவாகிய எனக்கு எந்த ஒரு நன்மையும் ஏற்பட போவதில்லை அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆத்மாவாகிய எனக்கு ஆன்மீக செயல்கள் என்ன ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி அப்ப ஒட்டுமொத்த மொத்த பகவத்கீதையை நமக்கு என்ன கத்துக் கொடுக்கிறது என்றால் நமக்கு தேவையானது ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவதுதான் ஆன்மீக செயல்கள் என்ன அப்படிங்கிற நாம் அப்படிங்கிற விஷயத்தை நாம் கண்டுபிடித்து ஆன்மீக செயல்களில் நாம் அனைவரும் ஈடுபட வேண்டும் இந்த ஆன்மீக செயல்களுக்கும் சாதாரண ஜட செயல்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால் ஆன்மீக செயல்களில் மட்டும் நாம் அளவற்ற ரீதியாக ஈடு நம்மளை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும் எவ்வளவு வேணா செய்யலாம் அதுதான் ஆன்மீக செயல்கள் என்றைக்குமே நமக்கு சலிச்சு போகாது என்றைக்குமே நமக்கு போர் அடிக்காது ஐயோ இது போறல இது தேவை வேற ஏதாவது வேணும் அப்படிங்கிறது நமக்கு தோணாது இதுதான் ஸ்பிரிச்சுவலுக்கும் மெட்டீரியலுக்கும் வித்தியாசம் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னா ஜட செயல்கள் உடல் சம்பந்தப்பட்ட இன்பம்னு சொன்னா அளவோட தான் நாம் செய்ய வேண்டும் அளவு மீறினா நமக்கு ஏதாவது ஒரு துக்கத்துல தான் கொண்டு போய் சரியும் ஒரு பையனுக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிச்சிருக்கு ரெண்டு கப் மூணு கப் சாப்பிடணும் இருபத்தஞ்சாயிரம் கப் ஐஸ்கிரீம் யாராலையும் சாப்பிட முடியாது ஆனா அப்ப கூட மனசுல ஆசை இருக்கு இது வேணும் அது வேணும் ஆனா ஆன்மீக செயல்களை பொறுத்தவரை நாம் எவ்வளவு வேணா நம்மளை ஈடு ஈடுபடுத்திக் கொள்ள முடியும் நமக்கு என்னைக்குமே அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது ஆகையால் பகவத்கீதையில் நாம் தெரி பகவத்கீதையை படித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் நாம் உடல் அல்ல உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நித்தியமான ஆத்மா இந்த நித்தியமான ஆத்மாவாகிய நமக்கு நித்தியமான செயல்களில் நாம் ஈடுபட வேண்டும் ஆன்மீக செயல்களில் ஈடுபட வேண்டும் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி எந்த அளவுக்கு நாம் நம்மளை ஆன்மீக செயல்களில் நம்மளை ஈடுபடுத்திக் கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் தேடும் சந்தோஷம் திருப்தி நிம்மதி இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அளவோடல்ல அளவற்றதாக நம்மளால் அனுபவிக்க முடியும் இப்ப ஆன்மீக செயல்கள் தான் மிக முக்கியம் அந்த ஆன்மீக செயல்கள் என்ன அப்படின்னு கேட்டா அது பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்றார் இறைவனுக்கு தொண்டு செய்வதுதான் ஆன்மீக செயல்கள் அதற்கு முதல் பகவத்கீதையிலிருந்து படுத்தி இறைவன் யார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் யாரோ ஒரு சாதாரண மனுஷன் நாம இறைவனாக கடவுளாக வழிபட்டு பிரயோஜனம் இல்லை கடவுள் யார் என்பதை நாம் பகவத்கீதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் கடவுள் நம்மை போன்ற ஒரு சாதாரண மனுஷன் அல்ல கடவுள் பகவான் இறைவன் யார் என்று பகவத்கீதையில் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது அகம் சர்வசிய பிரபவா மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா புதா பாவ சமன்விதாக பத்தாவது அத்தியாயத்துல கிருஷ்ணர் சொல்றார் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் மூல தோற்றம் நானே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் எல்லா விஷயமும் எந்த ஒரு வக்தியிடமிருந்து தோன்றியுள்ளதோ எதற்கு எவர் எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருக்கிறாரோ அவர்தான் கடவுள் அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டா ஒவ்வொத்தின் இதயத்திலும் பரமாத்மாவாக வீற்றிருக்கிறார் பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்ற சர்வசிய சாகம் ஹிருதி சன்னி எல்லோரோட இதயத்திலும் நான் விட்டிருக்கிறேன் அவர்தான் இறைவன் அவர்தான் பரமாத்மா அவர்தான் கடவுள் அவர் சாதாரண மனுஷன் இல்ல சாதாரண ஆத்மா இல்லை நாம் அனைவரும் சாதாரண ஆத்மா வெறும்ன ஆத்மா அவர் பரம் ஆத்மா எல்லா இடத்திலும் இருப்பவர் பகவான் பரமாத்மா அந்த பரமாத்மா நான் அப்படிங்கிறது பல இடங்கள்ல பகவத்கீதைன்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்கார் சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டகா எல்லோரோட இதயத்திலும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் மத்தக ஸ்மிருதிர் ஞானம் அப்போகனம் ச ஞாபக சக்தி மறதி மற்றும் ஞானம் இது மூணுமே என்னிடம் இருந்தான் தோன்றுகின்றது அப்படின்னு பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார் அப்போ நாம் யார் என்பது தெளிவாக பகவத்கீதையிலிருந்து நாம் புரிஞ்சுக்கிறோம் உடல் அல்ல நித்தியமான நிரந்தர அழிவற்ற ஆத்மா கடவுள் யார் எல்லோரோட இதயங்களிலும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் பகவான் கடவுள் பரமாத்மா நம்மை போன்ற சாதாரண ஆத்மாவில ஏற்கனவே நாம விளக்கி இருக்கிறோம் நமக்கு நம்மளுடைய இன்பத் துன்பங்களை பற்றின அனுபவம் உண்டு என்னால மத்தவருடைய இன்ப துன்பங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியாது வேற ஒருத்தருக்கு தலைவலி வந்தாலோ வலி வந்தாலோ அது என்ன மாதிரி வழின்னு என்னால புரிஞ்சுக்க முடியாது எனக்கு தலைவலியோ வைத்தவலியோ வந்தா வேற ஒருத்தரால அதை புரிஞ்சுக்க முடியாது ஆகையால் நாம் அனைவரும் நம்மளுடைய உடலுக்குள் நடந்து கொண்டிருக்கிறோம் இன்ப துன்பங்களை பற்றி தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுமே தவிர மத்தவங்களுடைய இன்ப துன்பங்களை நாமளால் அனுபவிக்க முடியாது ஆனால் கடவுள் என்பவர் எல்லோரோட இதயங்களிலும் வாழ்ந்து கொண்டு எல்லோருடைய இன்ப துன்பங்களையும் அவரால் புரிந்து கொள்ள முடியும் இதுதான் கடவுள் அப்ப கடவுள் என்பவர் நம்மை போல் சாதாரண மனிதன் கிடையாது அந்த கடவுள் அந்த இறைவன் பகவான் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு குருக்ஷேத்திரத்துல மதுராவுல தோன்றினார் தேவகிக்கும் வசுதேவருக்கும் வெளிப்படையா பாக்குறதுக்கு வேணா ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி இருந்தாரே தவிர அவர் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல அப்படிங்கிற விஷயம் வேத இலக்கியங்களிலும் கொடுக்கப்பட்டுள்ளது பெரிய பெரிய மகரிஷிகளும் பெரிய பெரிய ஆச்சாரியர்களும் அவரை பற்றி பேசியிருக்கிறார்கள் அந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எல்லோரோட இதயங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்ப பகவத்கீதையிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது விஷயம் கடவுள் யார் நாம் யார் கடவுள் யார் மூணாவது விஷயம் நகமக்கும் அந்த கடவுளுக்கும் என்ன சம்பந்தம் என்ன உறவு இந்த மூணு விஷயங்களை நாம் பகவத்கீதையிலிருந்து தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் யார் கடவுள் யார் நமக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம் அதுவும் பகவத்கீதையில கொடுக்கப்பட்டுள்ளது பதினைஞ்சாவது ஜீவபூத சனாதனஹா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார் இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எல்லா ஆத்மாக்களும் அந்த ஆத்மா எந்த ஒரு அஹ் குறிப்பிட்ட உடல்ல இருந்தாலும் சரி ஒரு எரும மாட்டின் உடல்ல இருந்தாலும் சரி மனுஷனாக மனித உடல்ல இருந்தாலும் சரி ஒரு புழு பூச்சி செடி கொடி எந்த மாதிரி ஒரு உடலுக்குள் இருந்தாலும் சரி கிருஷ்ணர் சொல்றார் எல்லா ஆத்மாக்களும் மமைவா அம்சகா என்னுடைய அம்சங்கள் என்னுடைய பின்ன பகுதிகள் அப்ப நாம் இந்த உடலல்ல உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆத்மா பகவான் ஒட்டுமொத்த சிருஷ்டிக்கும் மூல காரணம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நாம் அனைவரும் பகவானின் பின்னப்பகுதிகள் பகுதிகள் பின்ன பகுதிகள் என்றால் அம்சங்கள் அவருக்கு தொண்டு செய்வதுதான் நமது நித்திய தர்மம் நித்தியமான கடமை நம்ம எல்லாரும் அடிக்கடி பேசுறோம் எனக்கு இந்த கடமை இருக்கு அந்த கடமை இருக்கு இந்த கடமைகள் எல்லாமே உடல் சம்பந்தப்பட்ட கடமைகள் உடல் ரீதியான கடமைகள் அப்ப ஆன்மீக கடமைகள்னு நமக்கு இருக்கு சிலவா சில இருக்கு அந்த ஆன்மீக கடமை என்பது பகவானை திருப்தி செய்வது அப்ப பகவானின் திருப்திக்காக நாம் செயல்பட்டால் நாம் தேடுற உண்மையான திருப்தி அமைதி சந்தோஷம் எல்லாமே நமக்கு கிடைக்கும் இதுதான் பகவத்கீதையில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவது ஆன்மீக செயல் என்பது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் திருப்திக்காக செயல்படுவது ஆன்மீக செயல்கள் அந்த செயல் எதுவா வேணாக இருக்கலாம் உதாரணத்துக்கு இந்த குருக்ஷேத்திர போர்க்களத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக அர்ஜுனன் போரில் ஈடுபட்டான் அப்ப போர் சண்டை போடுவது இராணுவ வீரர்களோட உயிருக்கு உயிரை பணயம் வைத்து செயல்படுவது அப்படிப்பட்ட செயல்கள் கூட ஆன்மீக செயல்களாக இருக்கலாம் அப்ப கிருஷ்ணரின் திருப்திக்காக எதை செய்தாலும் நம்ம சுயநலத்துக்காக செஞ்சா அது சரி தவறு அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள வரும் ஆனா பகவானின் திருப்திக்காக ஒரு செயலை செய்தால் அது முற்றிலும் ஆன்மீகமான செயல்கள் அப்ப அர்ஜுனனுடைய பிரச்சனை இங்க என்னன்னா தன்னுடைய சுயநலத்துக்காக இந்த போர்ல ஈடுபட விரும்பல அப்படின்னு அர்ஜுனன் சொல்ல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அவனுக்கு கொடுக்கிற அறிவு அறிவுறு என்னவென்றால் எனது திருப்திக்காக நீ இந்த போரில் ஈடுபட வேண்டும் இதுவே ஆன்மீக செயல்கள் அப்ப பகவத்கீதை நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் நமக்கு என்ன இருந்து ஒரு பாடம் அப்படின்னு கேட்டா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருப்திக்காக செயல்படுவது ஆன்மீக செயல்கள் அந்த ஆன்மீக செயல்களில் நாம் அளவற்ற ரீதியாக செயல்பட்டால் நாம் தேட அள நாம் தேடுற அளவற்ற சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் இதுதான் நாம் பகவத் புரிஞ்சுக்கணும் அந்த ஆன்மீக செயல்கள் இந்த கலியுகத்துல மிக சுலபமாக நமக்கு பிரபு மகா பிரபுவால் கொடுக்கப்பட்டுள்ளது அது இந்த மந்திர ஜபம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே என்கின்ற மகாமந்திர ஜபத்தில் நாம் ஈடுபட்டால் இதுவே ஆன்மீக செயல்கள் இந்த ஆன்மீக செயல்களில் நாம் ஈடுபட 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 நாம் தேடுற உண்மையான நிரந்தர அளவற்ற சந்தோஷத்தை நாம் அனைவரும் அனுபவிக்கலாம் இதுவே கலியுகத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாதை ஆன்மீக செயல்கள்ல பல பாதைகள் இருக்கு ஆனா இந்த காலகட்டத்துல இன்னைக்கு இருக்கிற டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரி கலியுகத்துல மக்களால பொதுவாக கடினமான ஆன்மீக செயல்கள்ல ஈடுபட முடியாது அதற்கான ஆற்றலும் இல்லை அது போதுமான அறிவும் இல்லை ஞானமும் இல்லை இப்ப இருக்கிற நடைமுறை லைஃப் எல்லாம் அதுக்கு ஆஹ் உகந்ததாக உதவி செய்யற மாதிரியும் இல்லை அதனால மிக சுலபமாக நாம் அனைவரும் ஈடுபடக்கூடிய ஆன்மீக செயல் இந்த கலியுகத்துல ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே அப்படிங்கிற மகாமந்திர ஜபம்தான் இது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் யாராவது இதை வந்து மனம் ஆஹ் முழு மனசோட ஏற்றுக்கொண்டால் அவர் வந்து உண்மையான சந்தோஷத்தை திருப்தியை கண்டிப்பாக அவர் அனுபவிப்பார் இல்ல எனக்கு பல கேள்விகள் இரு இருக்கு நான் ஏன் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்யணும் நான் ஏன் கிருஷ்ணரை முழு முதற் கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் ஏன் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு பல சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டா அப்ப ஒருத்தர் இந்த பகவத்கீதை உண்மை உருவில் புஸ்தகத்தை படிக்கலாம் ஆக செயல் செய்ய வேண்டியது ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் அதை முழு மனதுடன் நாம் ஏற்றுக்கொண்டு விட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை ஏற்றுக்கொள்ள எனது அறிவு எனக்கு வந்து அனுமதி கொடுக்கல எனக்கு பல சந்தேகங்கள் இருக்கு பல கேள்விகள் இருக்கு அப்படின்னு கேட்டா பகவத்கீதை உண்மை உருவில் புஸ்தகத்தை படிச்சு நம் மனசில் ஏற்படும் சந்தேகத்தை எல்லாம் தீர்த்து கொண்டு முழு நம்பிக்கையுடன் ஸ்ரத்தையுடன் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே என்கின்ற ஆன்மீக செயல்களில் நாம் ஈடுபட வேண்டும் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் என்பது நமது ஆத்மாவுக்கு உண்மையிலேயே நிரந்தரமான அளவற்ற திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக செயல் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமாக இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜத்த மகாமந்திர ஜபத்தில் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் தேடுற நிரந்தர சந்தோஷம் நிரந்தர அமைதி அளவற்ற திருப்தி இதில் இருக்கு அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு கூறியிருக்கிறார் ஸ்ரீல பிரபுபாத அவர்கள் கூறியிருக்கிறார் உலகத்தில் இருக்கும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் இதை நடைமுறையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப முழு நம்பிக்கையோட ஸ்ரத்தையோட ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் பகவத்கீதை உண்மை உருவில் இந்த புஸ்தகத்தை படித்து நம் மனசில் ஏற்படும் சந்தேகங்களை எல்லாம் நாம் தீர்த்து கொள்ள வேண்டும் இதுவே நாம் தேடுற அளவற்ற சந்தோஷத்துக்கான உண்மையான வழி வணக்கம் ஹரே கிருஷ்ணா